ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கலுக்கு மாநகராட்சி அலுவலகத்தில் ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான சிவக்குமாரிடம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படவுள்ளன. வரும் 7ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் வரும் 7ஆம் தேதி நிறைவடைகிறது. 8ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற 10ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று சுயேட்சைகள் மட்டுமே மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் நாளையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா வரும் 2ஆம் தேதியும், அமமுக வேட்பாளர் சிவபிரசாத், திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் ஆகியோர் 3ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளனர். அதிமுக சார்பில் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுக பொதுக்குழு வழக்கில் விசாரணை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு மீது 3 நாட்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு July 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் O Panneerselvam உள்ளிட்டோர் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வசதியாக இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மீண்டும் முறையிடப்பட்டது. கடந்த July 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு முடிவுகளை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும், இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற முறையில் வேட்பாளரை அங்கீகரித்து போடும் கையெழுத்தை ஏற்குமாறு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தரப்பாக சேர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் EPS மனு மீது 3 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு மீது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் முதலமைச்சர் O Panneerselvam தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை பசுமைவெளிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக பொதுக்குழு தொடர்பான எடப்பாடி பழனிசாமி மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது தங்களது தரப்பு வாதங்களை முன்வைப்பது குறித்து O Panneerselvam ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. நீதிமன்றம் என்ன முடிவு சொல்லல, நீதிமன்றத்தில் முடிவு வரட்டும், பார்த்துக்குவோம். எங்களுக்கு நோட்டீஸ் எடுத்துட்டாங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துருவாங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய 7ஆம் தேதி வரை இருப்பதால் தற்போது அவசரம் ஒன்றும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை பொதுத் தேர்வுகளின் தேதிகளை மாற்றியமைத்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை